ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி, நார்மல் புழுங்கல் அரிசி கூட கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்து நீங்கள் மாவரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லா வெள்ளை வெள்ளைர்னு புசு புசுன்னு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்மளால் செய்ய முடியுங்க. ரேஷன் அரிசியில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இட்லி. ஒரு சில ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ முசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மகா ரெசிபிஸ். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி, நார்மல் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த அரிசி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய உமி இருக்கும், நெல் இருக்கும், கருப்பு அரிசிலாம் இருக்கும். சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் தான் நாம் இன்றைக்கி அரிசி அளந்து எடுத்துக்க போகிறோம். அரிசி அளக்கும் போது நிறக்க அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த கிளாஸால் 5 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதே கிளாஸில் கரெக்டாக 3 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் கடையில் தரக்கூடிய பச்சரிசி, இதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 கிளாஸ் புழுங்கல் அரிசிக்கு 3 கிளாஸ் பச்சரிசி கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரிசி நல்லா வந்து கசக்கி கசக்கி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசியில் ஒரு விதமாக ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ கல்லுப்பு சேர்த்து நீங்கள் கழுவி எடுக்கும்போது துளி கூட ஸ்மெல் வரவே வராது. இந்த அரிசியை குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். நான் ஒரு 6 டைம் கிட்ட அரிசியை கழுவுனதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக ஒரு 6 ஹவர்ஸ் பக்கம் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஊறத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ஆனால் உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் கோபுரம் மாதிரி குமிச்சிட்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ தண்ணி ஊற்றிட்டு உளுந்து வந்து ரொம்ப நேரம் கழுவக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரே 1 முறை கழுவுனாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற வழுவழுப்புத்தன்மை போயிட்டு மாவு வந்து காணாதுங்க. அதனால் 1 முறையோ 2 முறையோ தேய்ச்சி கழுவுனாலே போதும். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி உளுந்தை ஜஸ்ட் 1 ஹவர் பக்கம் ஊற வச்சு எடுத்தாலே போதும். 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மாவை நீங்கள் அரைச்சிடணுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் உளுந்து ஊற வச்சு எடுத்தீங்கன்னா மாவு காணாது, இட்லியும் சாஃப்ட்டாக வராது. ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும் உளுந்த வெளியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது நம்மளோட உளுந்து, தண்ணியும் ஜில்லுனுக்கு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவை அரைச்சி பாருங்களேன். உளுத்த மாவு நல்லா உபரியாகவும் நல்லா பொத பொதன் மாவு பொங்கி எழுந்து வரும். இட்லியும் பூ போல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வருங்க. அதே மாதிரி அரிசியும் வெந்தயமும் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே ஊறி இருக்கலையே, மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்பொழுது நீங்கள் உளுத்த மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, ஓரங்களில் அப்பப்போ தள்ளி விடுங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுத்த மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து அரைக்கக்கூடாது, கரெக்டாக 20-30 நிமிஷத்துக்குள்ளே மாவை அரைச்சி எடுத்துடணும். மாவு நல்லா நைஸாக கெட்டியாக வெண்ணெய் மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழணும். இந்தளவுக்கு பக்குவமாக நீங்கள் மாவை அரைச்சிங்கன்னா இட்லியெல்லாம் பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்லா செய்ய முடியுங்க. இப்போ உளுத்த மாவு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது அரிசி இருக்கலையே அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுத்த மாவு இருக்கலையே அதையும் சேர்த்துட்டு 1 போல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக நீங்கள் மாவு கரைச்சிருந்தாலும் இட்லி நல்லா கல் மாதிரி வரும். ஸோ தண்ணியோட அளவு பார்த்து அளவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஓவரே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்லா மாவு பொங்கி வரட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மாவு நல்லா பொங்கி போயிட்டு புளிச்சு போயிட்டு சூப்பராக வந்திருக்கு. எப்பொழுது நீங்கள் இட்லிக்கு மாவு ஊற்றுறப்ப ரொம்ப அடியோட மாவை கலக்கி விடாதீங்க, லைட்டாக மேலாக்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். அடியில் இருக்கிற மாவு தோசை ஊற்றுனா சூப்பராக வரும். 5 கிளாஸ் ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி, 3 கிளாஸ் பச்சரிசி, ஒரே 1 கிளாஸ் தான் உளுத்தம்பருப்பு, 8 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இட்லி நல்லா பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியும். இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி தட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுது அடியில் தண்ணி வைக்கும் போது அளவோட ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை வெளில வைக்கணும். அப்போ தான் இட்லி கரெக்டாக 7 நிமிஷத்துக்கிட்டு ஆவில வெந்து வருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் ரேஷன் கடையில் தரக்கூடிய பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக மெத்து மெத்துன்னு இட்லி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் கவுத்துட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் துணியில் ஒட்டாமல் எடுக்கிறது ஈஸியாக வரும். வெள்ளை வெள்ளையர்னு குண்டு குண்டாக இட்லி எல்லாம் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஆப்போ சோடா சேர்க்கலை, கடையில் தரக்கூடிய இட்லி அரிசி சேர்க்கலைங்க. வெறும் ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி பச்சரிசி மட்டும் சேர்த்து செஞ்ச இட்லி தாங்க இது. ரேஷன் கடையில் தரக்கூடிய புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா வழுவழுப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் குறைவான உளுந்து சேர்த்தாலும் இட்லி நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சு நம்மளால் செய்ய முடியும். அதே அளவுகளில் அதே நேரத்தில் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு நீங்கள் பக்குவமாக நீங்கள் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செய்கிற இட்லி இதே மாதிரி பூ போல் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியாக வருங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.